இணக்கமான தமிழ் உங்களுக்கு வணக்கம். நம்மளோட இந்திய தேசம் பல மர்மமான விஷயங்களை உள்ளடக்கியதாகவே இருக்கு. இன்னும் அறிவியலால் விளங்கிக் கொள்ள முடியாத, விளக்கம் சொல்ல முடியாத பல மர்மமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்தியாவோட எங்கேயாவது ஒரு இடத்துல. அந்த மாதிரி நிகழ்ந்த பல மர்மமான விஷயங்களில் இன்னமும் விடை தெரியாத ஒரு 7 விஷயங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். முதலாவது விஷயம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்த ஒப்பற்ற தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவரோட மரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கு. அவர் இறந்துட்டாரா, எப்படி இறந்தார் அப்படின்ற விஷயம் இன்ன வரைக்கும் மர்மமா இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 18, 1945 அவர் போன ஜப்பானிய விமானம் வெடிச்சு சிதறிச்சு, அதுல அவர் தீயில கருகி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டேட்டாஸ்லாம் தகவல்கள்லாம் சொல்லுது. பட் அவரோட ஆதரவாளர்கள், வங்கதேச ஆதரவாளர்கள் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ளை பிளாஸ்டிங்ல இறக்கல, அவர் வந்துட்டு இந்தியாவில தான் இருந்தாரு மாறு இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த விமான விபத்துல இறந்துட்டாரா, அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்க இருந்தாரு, அப்படி உயிரோட இருந்தா அப்படின்ற விஷயம் மர்மமாவே இருக்கு. ரெண்டாவது மர்மமான விஷயம், நம்ம இந்தியாவோட செகண்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி 1966ல டாஸ்கண்ட் அப்படின்ற இடத்துல டாஸ்கண்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாரு. சைன் பண்ண சில மணி நேரத்துல இறந்து போயிடுறாரு. அவரோட இறப்பு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு. பட் ஆனா அவரு வந்து விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாரு அப்படின்ற சந்தேகம் அந்த நேரத்துல வருது. அதுக்கப்புறம் 2009ல அஜந்தர் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட மரணம் பத்தின தெளிவான தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்றாரு. அந்த நேரத்தில் அவரோட மரணம் பத்தின தகவல்களை கொடுத்தா பல விஷயங்கள் வெளில வரும், பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க. அவர் இறந்த சமயத்திலேயே ஒரு சமையல்காரர், ரஷ்ய நாட்டோட சமையல்காரரை அவருக்கு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இவரோட லால் பகதூர் சாஸ்திரியோட ஃபேமிலி என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னால இறக்கல, விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட மரணமும் ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்கு. மூணாவது மர்மமான விஷயம், ரூப்குந்த் ஏரி. இந்த ஏரி உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கு. இந்த ஏரியை சுற்றின உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு மர்ம ஏரி அப்படின்னும், இங்க மனுஷங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை அறிவியல் ரீதியாகவும் சரி, விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும்போது இந்த எலும்புக்கூடுகள் 9ஆம் நூற்றாண்டுலேருந்தே இங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதில் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எடுத்த ரிசர்ச்சில் இந்த எலும்புக்கூடுகள்லாம் 1834 சார்ந்த எலும்புக்கூடுகள் அப்படின்னு சொல்லுது. பட் இந்த இன்னைக்கு வரைக்கும் இதோட தெளிவான விளக்கங்கள் தரப்படல, மர்மமாகவே இருக்கு. நாலாவது மர்மம், ஓம் பண்ணா கோவில். ஜோத்பூரில் இருக்கிற ஓம் பண்ணா கோவில் தான் இந்த மர்மம். என்ன அப்படின்னா, ஜோத்பூரில் இருக்கிற பாலி அப்படின்ற இடத்துல ஓம் அண்ணா அப்படின்றவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அவரோட 35cc புல்லட்டில் அந்த புல்லட்டை போலீஸ் வந்துட்டு ரெக்கவரி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. மறுநாள் காலையில் பார்த்தா திரும்பவும் அந்த புல்லட் அங்கேயே இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்குது, திரும்பவும் கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. திரும்பவும் அந்த புல்லட் திரும்ப அந்த விபத்து நடந்த பகுதியிலே இருக்கு. இதனால திரும்பவும் அந்த புல்லட்டை கொண்டு வந்து செங்கிலிகளால் கட்டி அங்கே வைக்கிறாங்க. அடுத்த நாள் திரும்ப பார்க்கும்போது அதே மாதிரி செங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்ட அந்த புல்லட் திரும்ப அந்த விபத்து நடந்த ஓம் அண்ணா, அந்த இறந்து போன அந்த விபத்து நடந்த இடத்துலயே திரும்ப இருக்கு. இதனால எல்லாரும் மிரண்டு போய் இதுவரைக்கும் அந்த ஜோத்பூர்ல அந்த பாலி அப்படின்ற இடத்துல இந்த ஓம் அண்ணாவோட 35cc புல்லட்டை சாமியா நினைச்சு இந்த போற வழி இந்த மாதிரி போற வெஹிக்கிள்ல போறவங்க எல்லாருமே கோவில் நினைச்சு சாமியா வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. எப்படி அந்த புல்லட் அங்கிருந்து அங்க போச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி தினமும் அவங்க கட்டி வச்ச நிலையிலும் கூட மாறி அங்கிருந்து போனது அப்படின்றது ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்கு. அடுத்து அஞ்சாவது மர்மம், ஸ்டோன்மேன். யாருன்னே தெரியாம 13 பேர்த்த கொலை பண்ண ஒரு கொலைகாரனுக்கு பேர் தான் ஸ்டோன்மேன் அப்படின்னு சொல்லி கொல்கட்டால வச்சாங்க. இந்த ஸ்டோன்மேன் வீடு இல்லாத 13 பேரை கொலை பண்ணியிருக்கான் தொடர்ந்து 6 மாதங்களுக்குள்ள. இன்னைக்கு வரைக்கும் அது கூட்டா நடத்தப்பட்ட சதியா, எப்படி கொலை நடந்துச்சு, தனி ஒருவன் செஞ்சானா அப்படின்ற விஷயம் மர்மமாகவே இருக்கு. அதை சார்ந்து எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படல. இந்த நிமிஷம் வரைக்கும் 1989ல நடந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கு. இதுவும் விளங்கி கொள்ளாத முடியாத ஒரு மர்மம். ஆறாவது மர்மமான விஷயம், 1930ஸ்ல சாந்தி தேவி அப்படின்ற ஒரு 4 வயசு குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னோட முற்பிறவியில தான் மதுராவில் வசிச்ச வாழ்ந்ததாகவும், தன்னோட பெயர் லுக்கின்னும், தனக்கு 3 குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னும், ஒரு பிரசவத்தின் போது தான் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டவங்க அந்த பொண்ணை அங்கிருந்து சாந்தி தேவியை மதுராவுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன இடத்துல தன்னோட குழந்தைகளையும் கணவரையும் எக்ஸாக்டா அடையாளம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அங்க போன குழந்தை அந்த லோக்கல் லாங்குவேஜ் அவ்வளவு சரளமா பேசியிருக்கு.
இதை ஆச்சரியப்பட்டு கேள்விப்பட்ட காந்தி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த டீம் கிட்ட கொடுக்குறாரு இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி. இந்த டீமும் 1936ல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இதில் அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த அந்த லுக்கி அப்படின்ற பெண்ணு, அதுக்கப்புறம் அந்த கணவன், குழந்தை, அந்த மொழி, அந்த அந்த குழந்தை, அந்த சாந்தி தேவி அங்கே கூட்டிகிட்டு போன போ நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த பொண்ணு எக்ஸாக்டாக சொல்லியிருக்கு. இது இன்னும் ஆச்சரியமாகவே இருக்குது. முற்புறவே அப்படின்றது உண்மையாக பொய்யன்ற மர்மம் இன்னமும் அவிக்கப்படாத மர்மமான முடிச்சாகவே இருக்குது. அடுத்த ஏழாவது மர்மமான விஷயம், பிரகலாத் ஜானி. மாதாஜி அப்படின்னு கூப்பிடப்படுற பிரகலாத் ஜானி 1940ஸ்க்கு அப்புறம் தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ரொம்ப நாளாக அப்படியே இருக்காது. இதுக்கப்புறம் 2010ல் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அவரை வச்சுட்டு அதை தொடர்ச்சியாக அவர் ஆய்வு செய்கிறாங்க. அப்போது 15 நாட்களாக சாப்பிடாமல் தண்ணி இல்லாமல் இருக்கார். இருந்ததுக்கப்புறமும் ஒரு 40 வயசுக்கு உண்டான ஒரு இளைஞர் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கார். அவருக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இதை வந்துட்டு திரும்பவும் இந்த தொடர்ச்சியாக இருந்தது இவரோட உடல் ஆரோக்கியமும் யோகாவனால இவரோட உடல் இப்படி மாறப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கப்படுறாங்க. ஆனால் 1940ஸ்லேருந்து ஒரு மனுஷனால் இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்றது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான மர்மமான விஷயம்தான். இது மாதிரியான மர்மங்கள் இன்னும் தொடரும். நன்றி.